இங்க பாருங்க கேப்டன் பிரபாகரன் இருக்காங்க. இது வந்து கஸ்டமைஸ் பண்ண பாட்டில். இது போவே போதா, காலகாலத்துக்கும் இப்படிதான் இருக்கும். இதெல்லாமே ரெகுலரா வர பேட்டர்ன். இதெல்லாம் சூப்பரா இருக்கே ப்ரோ. நம்ம எல்லா டிசைனுமே பெர்ஃபெக்டா இருக்கு. இது யாரு? நீதானா? Thank you. எவ்வளவு நேரம் ஆகும் பிரிண்டிங் பண்ண? 1.5 மினிட்ஸ் மேக்ஸிமம். 1.5 தான். இது வேற லெவல் ப்ரோ. இது மேஜிக் தான். வாவ், இங்க பாருங்க. கண்ணை மூடிட்டு இந்த பாட்டில தொட்டினா எம்போஸ் தெரியும். எக்ஸ்ட்ரா திக்னஸா இருக்கும் லேயர். சுட சுட இருக்கு பாட்டில். 50 டிசைன் கிட்ட ரெடிமேடாவே இருக்கும். ஜானாவோட தான் வந்துருச்சு. தட்ஸ் இட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டே இன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்ல நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆயிருச்சு. நான் இப்போ போற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அப்படின்னா வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். நம்ம வீட்டில் வர குட்டி நாக் அவுட் ஸ்குவாட் இருக்கா, ஜோனா, ஐசக், ஜேடன் மூணு பேருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக நான் போயிட்டு இருக்கேன். அந்த கிஃப்ட் வந்து வேல்யூபிளா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுலயும் ஒர்ஸ்டா நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க பின்னாடி பாக்குறீங்களா, நம்ம பாய்ஸ் இப்பதான் பாட்டில் வாங்கினாங்க. அதுல தான் நான் தண்ணியும் குடிச்சேன். பட் இன்னையில இருந்து அதை நான் மாத்த போறேன். ஏன்னா பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ண வாட்டர் குடிச்சா நீங்க ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்களேன், வாட்டர் வந்து சேஃபானு சுத்தமா சேஃப் கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம குடிக்கிற வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில ஸ்டோர் பண்ணி குடிக்க கூடாது. ஸோ பட் இதுக்கு மாற்று பொருளா நம்ம வந்து கிளாஸ் யூஸ் பண்ணலாம். பட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அது பிரிட்டலா இருக்கும், உடஞ்சிரும். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பாட்டில் பண்ற ஒரு ஃபேக்டரிக்கு நான் இப்ப போக போறேன். நான் சொன்னேன்ல, ஜோனா, ஜேடன், ஐசக் மூணு பேருக்கும் பாட்டில் வாங்க போறேன்னு. இந்த பாட்டில் அவங்களோட போட்டோவை போட்டு ஒரு 3D பிரிண்ட் பண்ணி சூப்பரா பாட்டில் வாங்கிட்டு போறா, அதான் வந்து விஷயம். பாட்டில் வாங்குறது ஸ்பெஷல் தான். பட் அந்த 3D பிரிண்டிங்னு இந்த விஷயத்தை பார்த்தோன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு வீடியோ நம்ம பண்ணோம். அட் த சேம் டைம் பாட்டிலையும் வாங்கிட்டு போனோம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டேரக்டா ஆயுர் காப் அப்படின்ற ஒரு ஃபேக்டரிக்கு நான் இப்போ போக போறேன். ஃபேக்டரிக்கு போன அப்புறம் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பாட்டில் எங்கேயுமே கிடைக்காது, கோயம்புத்தூர்ல தான் கிடைக்கும். ஸோ டேரக்டா ஃபேக்டரிக்கு போய் பாட்டில் மேக்கிங் ப்ராசஸ்லாம் பார்க்க போறோம். அட் த சேம் டைம் ஜோனா, ஜேடன், ஐசக் இவங்க மூணு பேரோட போட்டோவையும் பிரிண்ட் பண்ணி இந்த வீடியோட லாஸ்ட்ல அவங்க கையில கொடுக்கும்போது அதை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் பேபி ஹல்க்ல நான் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன். சூப்பரா டிராவல் பண்ணி ஆயுர் கோப் அவங்களோட பிரதரோட ஃபேக்டரிக்கு வந்திருக்கோம். பிரதரோட நேம் வந்து அருண். அண்ட் ரொம்ப ஹாப்பி அவரை மீட் பண்ணதுல. மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ் நிறைய விஷயங்கள் அவரு என்கிட்ட சொன்னாரு. அவங்க கஸ்டமைஸ்டு பாட்டில், இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் பாட்டில்னு சொல்லலாமா? இது வந்து என்னன்னா நம்ம கிட்ட ரெடிமேட் பேட்டர்ன். ரெடிமேட் பேட்டர்ன், ஆமா, இது எப்பவுமே அவைலபிள் ரெடிமேட் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, இந்த பாட்டில் வந்து கஸ்டமைஸ்டு. கஸ்டமைஸ்டு, இங்க பாருங்க கேப்டன் பிரபாகரன் இருக்காங்க. இது வந்து கஸ்டமைஸ் பண்ண பாட்டில். இன்னொன்னு ஜி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3D பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தொட்டு பார்த்தா உங்களுக்கு 3D. ஆமா, நம்ம பிரிண்டிங்க்கு வந்து 1 இயர் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? பிரிண்டிங்க்கு 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. இந்தியாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டிலுக்கு 3D பிரிண்ட் பண்றது நம்ம தான் ஃபர்ஸ்ட். அப்ப நான் வந்து குட்டீஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தா அவங்க கீழ தூக்கி போட்டால ஒண்ணாகாது. சோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல இந்த பிரிண்டிங் பண்ணி முடிச்சுடுவாங்களா? எப்படி இந்த இனோவேஷன் உங்களுக்கு தோணுச்சு? ஜி இல்ல ஜி, இப்ப நாங்க பார்த்தோம்னா ஏற்கனவே முதல்ல வந்து நம்ம காப்பர் பாட்டில்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். காப்பர் பாட்டில்ஸ்க்கு அடுத்தது வந்து ஸ்கோப் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தான். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். மெயினா வந்து கார்ப்பரேட்டுக்கு. இப்போ கார்ப்பரேட்ல வந்து நிறைய ஈவென்ட்ஸ், பிரைசஸ், ஆமா, ஈவென்ட். இப்போ அவங்க பிராண்ட் நேம் கேட்பாங்க, அவங்க பிராண்ட் நேம் மட்டும் போட்டு கொடுக்கறதுனா பிராண்ட் நேம் இங்க போட்டு கொடுத்துடலாம். ஓகே, அவங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்கறாங்களோ எல்லாமே கொடுத்துறோம். உங்களுக்கு எல்லாமே ஒவ்வொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஜோனா, ஐசக், ஜேடனுக்கு இதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போட்டோ வாங்கணும். பிரதர், எனக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுங்க. ஓகே, போட்டோ மட்டும் நான் வாங்கிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நம்ம வந்து ஃபேக்டரிக்குள்ள போகலாம். நீங்க தான் எங்களை கூப்பிட்டு போன முடியும். வாங்க வாங்க வாங்க. ஸோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோஸை நான் வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து பாருங்க, ஐசக்கோட ஃபோட்டோ. ஸோ ஐசக்கோட ஃபோட்டோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜேடனோட ஃபோட்டோ, ஜேடனோடதையும் வாங்கிட்டோம். அதுக்கடுத்தது மேடமோட ஃபோட்டோ, ஜோனாவோட ஃபோட்டோவும் வாங்கியாச்சு. ஸோ இந்த மூணு ஃபோட்டோவையும் நான் வந்து பிரதருக்கு ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். அவங்க வந்து ஃபோட்டோவை கட் பண்ணி அவங்க பாட்டிலில் அவங்க வச்சிருக்க பேட்டர்னை போட்டு ரெடி பண்ணுவாங்க. அதான் உள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிக்கில் பிரதர் வெறித்தனமாக வேலை பண்ணிட்டுருக்காரு. ஜோனோட ஃபோட்டோவை சூப்பராக எடிட்டிங் போயிட்டுருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்களே, ரெண்டு சேட்டை பசங்க, அவங்க ரெண்டு பேரை காட்டுங்க. இங்கே பாருங்க ஐசக் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ.
ஜேடனோட அடடே. இப்போ நீங்க நார்மலா போட்டோ மட்டும் தான் கொடுத்தீங்க, நம்ம வந்து இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட். ஓகே, நம்ம பக்கத்துல என்னென்ன டிசைன் போடணுமோ அந்த போட்டோக்கு தகுந்த மாதிரி என்ன பேக்ரவுண்ட் வைக்கலாம், வெறும் போட்டோ மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்ககிட்ட இது நார்மலாவே இந்த பேட்டர்ன் இருக்குமா இல்லைன்னா? இல்லை ஜி, நாங்கள் இது வந்து நம்ம பெரியவங்களுக்கு இந்த டிசைன் போட முடியாது, குழந்தைகளுக்கு இந்த டிசைன் போடலாம். அது மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் நாங்களே பிரீமியம் செக்டர்ல நாங்களே பண்ணிக்கலாம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் நீங்க இருக்கீங்க ஜி? நான் ஒரு 6 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் ஜி. 6 வருஷமா இருக்கீங்க? நான் முதல்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா காப்பர் பாட்டில்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நிறைய நான் கூட 2-3 பாட்டில்லாம் வாங்குனோம் ஒயிட் கலர். அப்ப அந்த சீல் பண்ணதெல்லாம் நீங்க தான் பாத்தீங்கன்னா ஜி? இப்போ பாட்டில்ல வந்து கலர் பாட்டில் என்கிரேவிங் இதெல்லாம் பண்றது வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க. ஓகே ஓகே, ரொம்ப குறிப்பிட்டு சொல்லாம ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம மெயினா வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளது வந்து குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம குவாலிட்டிக்காக மெயினா தான் நம்மளுக்கு பாட்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு இன்னொன்னு கார்பரேட் ஃபுல்லா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல் கார்பரேட் ஹோல்சேல். ஆமா ஜி, ஹோல்சேல். ஆமா, ஒரு 5000 பாட்டில் 10,000 பாட்டில் அந்த மாதிரி ஃபுல்லா போகும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷலா எதுக்கு போகும் அப்படின்னா 3D பிரிண்டிங்காக தான் நம்ம ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். ஆமா, ரொம்ப ஹாப்பி பிரதர். கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணதுக்கு. இதுதான் லாஸ்ட் ஃபைனல் ப்ராசஸ். இந்த பிரிண்டை அவங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க தான் பிரிண்டிங் நடக்கும். அதுக்கு முன்னாடி பாட்டில்ல அவங்க அந்த பெயிண்டிங்லாம் எப்படி பண்றாங்க அதான் வந்து பார்க்க போறோம். உள்ள போலாம், உள்ள போலாம், உள்ள போலாம். சோ ஆயர் கார்ப் அவங்களோட இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இருக்குல்ல, இதான் தான் ஃபர்ஸ்ட் வர்றது இல்ல ப்ரோ? இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் இப்படி தான் வரும். இன்னி இதுக்கு மேல நம்ம வந்து கோட்டிங் போடுறோம். இதுக்கு மேல ஒரு கோட்டிங், ஒரு பெயிண்ட் வர்க் நடக்குது. பாட்டிலுக்குள்ள எதுவுமே போகாது. ஓகே, வாய் வைக்கிற இடத்துலயும் போகாது. இன்னொன்னு நம்ம யூஸ் பண்றது ஃபுட் கிரேட் தான். ஓகே, அந்த பவுடர் கோட்டிங் பண்ண போறாங்க, அதை பாருங்க. நெக்ஸ்ட் இங்க வருது. ஆமா ஜி, பவுடர் கோட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க இந்த ஹேங்கர்ல வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வெச்சிருவாங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ற மாதிரி இல்ல ஜி? இது வந்து ஓவன்ல வந்து ஹை டிகிரில வந்து 1 ஹவர் பேக் பண்ணாதா உங்களுக்கு அந்த பெர்மனன்ட் குவாலிட்டி. ஓவன்ல பேக் பண்ண போறீங்க? ஆமா, இதுதான் ஓவன் ஜி. மக்களே, என்ன கேக் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. எப்படி பண்ணுவீங்க அது பேக்? இல்ல, தெரியுது. ஓகே, ஓ இதுதான் இந்த ஸ்லைடர்ல வச்சிருக்கீங்க நீங்க? ஆமா ஜி, ஸ்லைடர் இருக்கு. அப்படியே உள்ள தள்ளிரோம். அப்படியே வந்து ஸ்லைட் பண்ணி உள்ள போயிருது. வந்து 1 hour வந்து உள்ளதான் இருக்கும். 1 hour உள்ள அவன்ல தான் இருக்கும். 1 hour வந்து அவன்ல தான் இருக்கும். 1 hour அவன்ல இருந்ததுக்கு அப்புறம் அவுட்புட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அவுட்புட் ப்ராடக்ட் காமிக்கிறேன். A few moments later. அப்போ அந்த பவுடர் கோட்டிங் இப்படி ஆயிருதா? ஆமா ஜி, உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த பவுடர்லாம் வராது. ஏன்னா ஓவன்ல 1 hour பேக் பண்ணி எடுத்தனால இது வந்து பெர்மனன்ட் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே எதுவும் போகவே இல்லை. உள்ள நீங்க பார்க்கலாம். உள்ளேயே வந்து எதுவும் பவுடர்லாம் போகாதுங்க. சூப்பர் ஐடியா ப்ரோ இது. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஃபுல்ல கார்பரேட் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்து உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு நீங்க அவங்களுக்கு போட்டு கொடுத்தீங்களா அந்த மாதிரி. இப்போ அந்த பாட்டில் அவுட்புட் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் அதோட குவாலிட்டி என்ன என்ன ஏதுன்னு. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நான் விஆர் ரெடி. நான் கூட பண்ணி கொடுக்குறேன். நம்ம ஃபோன் வெப்சைட் இருக்கு, அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பேமெண்ட் எல்லாம் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 or 2 days நீங்கள் டிஸ்பேச் ஆயிடுவோம். அப்படியே பெஸ்ட் ப்ரைஸில் இந்தியா ஜி கண்டிப்பாக வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் ஜி. இன்னொன்று ஜி, அதில் 2 கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாக அந்த ஃபோட்டோவை மட்டும் நான் கட் பண்ணி போட்டுறேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நான் போட்டுருவேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் செக்டாரில் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா ப்ரீமியம் செக்டார்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்போசிங்கோட லேயர். இப்போ நார்மலாக எல்லாமே நம்ம பண்ணுறது எல்லாம் எம்போஸுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 mm இருந்துச்சு அப்படின்னா நார்மலில் ஹை எம்போஸ் அப்படின்னா 1.5 mm வரும். திக்னஸ் அதிகமாக வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா. அதான் ப்ரீமியம். ப்ரீமியம் எம்போஸ் அப்படின்னாலே நாங்கள் நீங்கள் ஃபோட்டோ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் என்ன வரணும், அப்புறம் பிரிண்டிங் எப்படி இருக்கணும், அந்த திக்னஸ் எல்லாமே நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணுற மாதிரி பாட்டில் சாம்பிள் வச்சிருக்கீங்களா? அது இருக்குது ஜி, நான் காமிக்கிறேன். இப்போ வெளியே பார்த்தா 2 bottles தான். அதில் தான் நீங்கள் கட்டி. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஜி. இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், எம்போஸ் தான். இது கண்ணை மூடிட்டு இந்த பாட்டில் தொட்டிங்கன்னா எம்போஸ் தெரியும். ஆனால் வந்து இது திக்னஸ் கம்மி. இந்த எம்போஸ் திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. இது வந்து என் ரெகுலர் பாட்டில். ஆனால் இது ரெகுலர் பாட்டில், ரெகுலராக இதான் வாங்குறாங்க. ரெகுலர் பாட்டிலுங்க இது. நான் சொன்ன ப்ரீமியம் எம்போஸ் பார்த்தீங்கன்னா இதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த திக்னஸ். எஸ் லேயர் தெரியும் தனியாகவே. எக்ஸ்ட்ரா திக்னஸாக இருக்கும் லேயர். இது நல்லா இருக்கும் ப்ரோ. வெளியே கொண்டு போனாலும் நல்லா அந்த ப்ரீமியம் லுக் தான். ஒரு லேயர் மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சு இது வராது. ஹை குவாலிட்டி பிரிண்டிங் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரீமியம் எம்போசிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ரீமியம் எம்போசிங் தான் நம்மளுக்கு பண்ணுறது. ஓகே, ரெடி, வாங்க ப்ரோ, வாங்க.
நீங்கள் பண்ணுங்கள், நான் வாங்கிட்டு ஹாப்பியாக கொண்டு போய் அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணும். எனக்கு குட்டீஸோட ரியாக்ஷனு கண்டிப்பாக ஜி. இதெல்லாம் நம்ம ரெகுலர் டிசைன் எப்போ நீங்கள் கேட்டாலும் இருக்கும், எப்பவுமே வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட்ட ஒரு 50 டிசைன் கிட்ட ரெடிமேடாகவே இருக்கும். ஓகே, இதெல்லாமே ரெகுலராக வர பேட்டர்னு, இதெல்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இல்லை ஜாயில் எவ்ரிடே ஏன்னா நம்ம எல்லா டிசைனுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது பற்றி எல்லாமே ஆன்லைனில் வச்சிருக்கீங்க? எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. பிளைன் கலர்ஸும் இருக்கலாம், பிளைன் கலர்ஸ் எல்லாமே நம்ம. இன்கேஸ் எனக்கு இப்போ வேறு கலர் வேணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓ பண்ணிக்கலாங்களே. பாட்டிலோட ஃபைனல் பிரிண்டிங்க்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு, பிரதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராசஸா? ஆமா ஜி, இதுதான் நம்ம பிரிண்டிங் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். எவ்வளவு நேரம் அவன் பிரிண்டிங் பண்ண? 1.5 மினிட்ஸ் மேக்ஸிமம். 1.5 தான். ஆமா மேக்ஸிமம். இது வேற லெவல் ப்ரோ, இது மேஜிக் தான். இன்னொரு ஜி, டைரக்ட் பிரிண்டிங் குவாலிட்டி வந்து இந்த ஃபினிஷிங் யாரனாலே கொடுக்க முடியாது. ஓகே, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்படி பிரிண்ட் ஆகி வரப்போகுதுன்னு பாக்குறதுக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா பிரிண்ட் ஆகுது. எஸ், ரைட்டு, ஐசக் வரான். இது நீங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸா கொண்டு போய் ஃபோட்டோ அடி அனுப்பிச்சுருவாங்க, சர்ப்ரைஸாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, அதுதான் பாருங்க, இது இந்த வீடியோவில் பார்க்கலாம். க்யூரிங் ஆகிட்டு இருக்கு, பிரிண்ட் பண்ணது வந்து க்யூரிங் ஆகிட்டு. அதில் பிரிண்டிங் முடிஞ்சு இப்போ க்யூரிங் ப்ராசஸ். ஓகே, க்யூர் ஆயிடுச்சு, பாட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. பாட்டில் கையிலேயே வந்துருச்சு, பாட்டில் கையிலேயே வந்துருச்சா? முடிச்சிட்டு ஐசக் வந்துட்டாரு. மக்களே இங்கே பாருங்க, இந்த ஃபுல் ப்ராசஸையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா ப்ரோ? இது 1 மினிட் தான், 1 மினிட் ப்ரோ ஆச்சு. வாவ், இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்டு இங்கே பாருங்க, ஐசக் நேம் பாருங்க. இந்த சவுண்டு கேட்கும், இப்போ பண்ணலாம், சவுண்டு கேட்குது. இது வந்து 3D, ஹை 3D, இதுதான் ப்ரீமியம் செக்டர், ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபோட்டோ நேம் மட்டும் 3D, பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட், இதுதான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு நல்லா யூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ரோ. இது வந்து நம்ம ப்ரீமியம் செக்டரில் வருங்க. மிச்சம் ரெண்டு பேரையும் அதுவும் ஃப்ரெண்ட் போட்டுருவாங்க. ஜேடன் தான் வந்துருச்சு, இங்கே பாருங்க, ஹை குவாலிட்டி, அதே ஹை குவாலிட்டி 3D. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு ப்ரோ. பாட்டில் ஃபுல்லாக ஒரே பேட்டராக தான் இருக்குது, நல்லா இருக்குது இந்த பேக்ரவுண்டு. ஸோ ஜோனாவோட பாட்டிலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு, வெரி வெரி குயிக் ஜி. இன்னொன்று, இந்த பிரிண்ட் குவாலிட்டி நம்ம நீங்கள் இங்கே பார்த்தாலும் இந்த பிரிண்ட் குவாலிட்டி கிடைக்காது. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் இட், முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, ஜோனாவோட தான் வந்துருச்சு. செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக சூடாக பாட்டில், சூட சூடாக இருக்குது பாட்டில். இங்கே பாருங்கள், இந்த நேம் போட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஜி, இந்த இது வந்து ரொம்ப ஹை கிளாரிட்டி பிக்சர் கொடுத்துருக்கீங்க. இது ரெண்டும் நார்மல் கிளாரிட்டி, நார்மல் கிளாரிட்டியில் ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்ததே ஹை கிளாரிட்டியில் கொடுத்துருக்கீங்க. இந்த சூப்பர். அப்போ ஐசக் ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட்டாக ஹை கிளாரிட்டியில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னுமே கிளாரிட்டி, நல்லா கிளாரிட்டி. இது நார்மலாக இருக்கும். இல்லை ப்ரோ, நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து இவங்க ரெண்டு பேர் இன்னுமே அனுப்புகிறேன். எப்படினாலும் இந்த ஃபோட்டோ மட்டும் இவங்க கேட்க மாட்டாங்க, என்னோட இந்த ஃபோட்டோவையும் பண்ணித்தாங்கன்னு இன்னொரு பாட்டில் கேட்பாங்க. ஆர்டர் பண்ணிடுறேன், பண்ணிக்கலாம் ஜி, அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக கேப்போ இருக்குது. அதில் சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டில் வாங்கும்போது பாட்டில் உடஞ்சிரும், நிறைய கஷ்டங்கள் கவலைகள்லாம் இருக்குது. இது ஒன்றுமே ஆகாது, பேக் பண்ணிடலாம் ஜி. இன்னொன்று, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கோம். எனக்கா மக்களே, எனக்கு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கான், இதுக்கு பில்லை போட்டுருங்க ப்ரோ. ஓகே ஜி, ஸ்பெஷலாக இருக்கிறது எனக்கு. அதே உங்களுக்கு காமிச்சிடலாம். ஆயுர்காப் ஃபேக்ட்ரியோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த செக்மெண்ட் என்ன ப்ரோ? இது என்ன ஜி? இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக பாட்டில்ஸ், ஃபுல்லாக இதெல்லாம் ஸ்டாக் தாங்க, பாட்டில் ஸ்டாக் வச்சிருக்கோம். ஆமாம், ஃபுல்லாக ஸ்டாக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் என்னம்பாங்க, எனக்கு 3D பிரிண்டிங்கு பாட்டில் கலரால் வேணும், பிளைன் பாட்டில் பேர் மட்டும் போதும், பேர் மட்டும் போதும் எனக்கு அவ்வளோதான் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த அந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணுறாங்க. ஓகே மக்களே, டேஞ்சர் வ்ளாக்ஸ்ன்னு நான் ஒரு பாட்டில் இப்போ வாங்க போறேன். சோ இதோட நேம் என்ன சொன்னீங்க ப்ரோ? இது வந்து லேசர் என்கிரேவிங் ஜி. இது லேசர் என்கிரேவிங் ஆன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில். ஆமா ஜி, கரெக்ட். இப்ப சுத்தி அடிக்கலாமா ஜி, இப்ப வெர்டிகல் அடிச்சிரலாமா ஜி? உங்களுக்கு வெர்டிகல் அடிச்சிருங்க, வெர்டிகல் அடிச்சிருங்க. லேசர் வேற லெவல்ல வேலை செய்யுது. ஆமா ஜி, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். அப்படிதான் இருக்கும், ரெண்டுமே போகாது.
பாட்டில் வாங்கியாச்சு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரதர் அவரோட ஃபேக்ட்ரி ஆயிருக்கோம், அவங்களோட 3D பிரிண்டிங்காக இருக்கட்டும், லேசர் பிரிண்டிங்காக இருக்கட்டும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஜி, உங்கள் சப்ஸ்கிரைபர் யார் கேட்டாலும் ஒரு பாட்டில் கேட்டாலும் நான் ஒரு பாட்டில் கேட்டாலும் கொடுத்துடலாம். இது ரெண்டாவது வாட்டி பிரதர் சொல்லியிருக்காரு. அதுபோக ஹோல்சேலில் கேட்டாலும் அவங்களுக்கு இருக்கிறதே பெட்டர் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம், அதனால பெட்டர் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ, வெரி ஹாப்பி. தேங்க்யூ. இங்கே உங்களை வந்து மீட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்து தான் இருக்கட்டும். நம்ம பாட்டில்ஸ் வாங்கிடலாமா? கண்டிப்பாக பக்கலையே நம்ம ஃப்ரெண்டுக்கு போகலாம். ஸோ ஃபைனலாக பாட்டில்ஸ்லாம் வாங்கியாச்சு, பர்ஃபெக்டான ஒரு பேக்கிங்கில் வருது. இது டேமேஜ் ஆகக்கூடாது, பேக்கிங் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். இப்போ இங்கே எத்தனை பேர் லைக் ஒர்க் பண்ணுறாங்க? இங்கே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஏன்னா ஃபேக்ட்ரின்னு நம்ம வந்துட்டோம். ஆமாம் ஜி, இப்போ பார்த்து ஜி, ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ பாட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், பண்ணி நம்ம கோட்டிங் ப்ளஸ் பிரிண்டிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2 months நம்ம பாட்டில் ப்ரொடக்ஷனும் இன்னும் இங்கே தான் ஆகும். பாட்டில் ப்ரொடக்ஷனும் இது சேம் ப்ரொடக்ஷனும் இங்கே ஆகும். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், பாட்டில்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணி கோட்டிங் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணோம், நம்ம ஊரில் நம்ம பிரதர் பண்ணுறாரு இந்த பிஸ்னஸை. இது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக, இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்கணும். அடுத்த ஷார்ட் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம குட்டீஸ் எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறாங்கன்னு பார்க்க போறீங்க. சோ நாளைக்கு காலைல கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்புறோம் ப்ரோ. சரியா, பார்க்கலாம் ப்ரோ. நான் பாய் சொல்லிடலாமா? பக்கலே பாய் சொன்னாலும் வீடியோ வரும், ஸ்டே டியூன். பாய், சென்னையில பார்க்கலாம். ஓகே. 3 days later. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சென்னை வந்தேன். நம்மளோட பேபி ஹல்க்ல தான் வந்து இந்த 3 கஸ்டமைஸ்டு பாட்டில், கஸ்டமைஸ்டு பிரிண்டட் பாட்டில். நீங்க லாஸ்ட் ஷார்ட் பார்த்தது கோயம்புத்தூர் ஃபேக்டரியில. இப்போ நம்ம சென்னை வந்துட்டோம், கிஃப்ட் பண்ண போறோம். ஜோனா, ஜேடன் அண்ட் ஐசக் மேலேயே வந்து எழுதி வச்சிருக்கேன். ஜோனா, ஜேடன், ஐசக் மேல போயிட்டு ஜோனா, ஜேடன் அண்ட் ஐசக்கோட ரியாக்ஷன் தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? எஸ், மேல போலாமா? லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஓகே, யாருக்கு கிஃப்ட் வேணும்? யாருக்கு கிஃப்ட் வேணும்? எனக்கு 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 வேணும், எனக்கு வேணும். உனக்கு வேணுமா? ஆமாங்க. வாங்க, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் யாருக்குன்னா எனக்கு. ஜோனாவோட கிஃப்ட் இது, ஓபன் பண்ணிடலாமா? ஜோனா, ஆர் யூ ரெடி? இது என்னதுன்னு பாத்தியா? இது என்னது? இது எங்க இருக்கு? ஒரு ஹாய் சொல்லிரு. சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. இடாக்காவும் அம்சா. ஆமா, இந்த பாட்டில் வந்து ஜேடனுக்கு. இங்க பாருங்க ஜேடன். இது யாரு? நீயா? நீ தானா? ஓகே, இந்தா இங்க பாரு. தேங்க்யூ சொல்லு. இங்க இங்க பார்த்து சொல்லு. சொல்லு. தேங்க்யூ. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு லேசர்? லேசர் பிரிண்டிங், லேசர்ல சூப்பரா லேசர். இங்க பாருங்க, அழியவே அழியாது. இங்க பாருங்க, ஏ பபிள் கோல் வந்திருக்கா. ஏய் பபிள் மேன், பபிள் ஜோனா. யாருக்கு இந்த பாட்டில் வேணும்? எனக்கு. எனக்கு. நாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கல்ல பாட்டில். ஸ்டூடியோ சூப்பரா இருக்குங்க. சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஆயிர் காப்ல இருந்து நம்ம இந்த 3D பிரிண்டட் பாட்டில வந்து கிட்ஸ்க்கு கொடுத்து அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பாத்துるீங்க. மெயினான விஷயம், பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம யூஸ் பண்ண கூடாது. சோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில், அதுலயும் வந்து ஸ்பெஷலா இந்த மாதிரி பிரிண்டட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணா இன்னுமே சூப்பரா இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னதான் பெருசா நம்ம வளர்ந்திருந்தாலும் எனக்கு கிட்ஸ் மாதிரி தான் மனசுனா, நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதுல தான் வந்து நான் வாட் தண்ணி கொண்டு போய் இதுல எல்லாரும் எல்லாமே நம்ம கிட்ட கீழே தான் வராங்க எல்லாரும்.
தண்ணி நிறைய குடிக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரா. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு விசிட் கோயம்புத்தூர். நம்ம ஆயுர் காப் விசிட் பண்ணியிருந்தோம். பிரதர் வந்து ஒரு யங் ஆண்டர்பிரினர். அவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்களோட ஃபேக்டரியில நம்ம விசிட் பண்ணோம். கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் அவருக்கு கொடுங்க. இந்த பாட்டில்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸும் வந்து எனக்கு நீங்கள் இங்கே கமெண்ட்ல சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சான்சே. பை பை பை. சொல்றதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு நம்ம பேபி ஹல்க்ல தான் வேற லெவலில் வந்தோம். அந்த ஜேர்னி கார் டிரைவ் வந்து இஸ் ஆன் த வே. நாளைக்கு வீடியோ வரும். இப்போ பை. Hey!